மனதை உள்ளபடி சொல்லும் உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனல். மலுமிச்சம்பட்டி ஊராட்சி போத்தனூர் பகுதியில் கழிவுகள் அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரத்திலும் ஊராட்சி அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவி மீண்டும் மீண்டும் இந்த பகுதியில் கழிவுகள் கொட்டப்பட்டு வருவது தொடர்ந்து நடைபெறுவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே கேரளாவிலிருந்து கழிவுகளை கொண்டு வந்த வாகனத்தை மக்கள் சிறைப்பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். இருந்த போதிலும் இது போன்ற செயல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. கடந்த சுதந்திர தின விழா அன்று நடந்த கிராம சபாவில் இதுவரை யாரும் நடத்தாத வகையில் பொதுமக்களுக்கு கிராம சபா என்றால் என்னவென்று தெரியப்படுத்த வேண்டும் என்று மக்களின் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த பகுதியில் மட்டும் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த கிராம சபாவில் கலந்து கொள்ளும்படி வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு ஏ குழந்தசாமி அவர்கள் சிறப்புடன் செயலாற்றினார்கள். இதேபோல செட்டிபாளையம் ரோட்டில் இருக்கும் ரிசர்சைட் இடத்தில் தனி மனிதர் ஒருவர் ஆக்கிரமித்து சொந்த லாபத்திற்காக பயன்படுத்தி வந்தபொழுது இதை வாட்ஸ்அப் மூலமாக வட்டார வளர்ச்சி அலுவலர் ஏ குழந்தசாமி அவர்களுக்கு இங்கிருக்கிற பொதுமக்கள் தெரியப்படுத்தினார்கள். அடுத்த நாளே அவர் மீது நடவடிக்கை எடுத்து ரிசர்சைட் ஆக்கிரமிப்பை குழந்தைசாமி அவர்கள் இங்கிருந்து அகற்றினார்கள். இதுபோல பல சாதனைகளை செய்து கொண்டு வரும் வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு ஏ குழந்தைசாமி அவர்கள் கேரளாவிலிருந்து மர்ம நபர்கள் கொண்டு வரும் இந்த கழிவுகளையும் மேலும் மருத்துவ கழிவுகளையும் நம் கோவை மாவட்டத்தில் உள்ள மலுமிச்சம்பட்டி பகுதியில் கொட்டி வருகிறார்கள். இதை மாவட்ட ஆட்சியாளர் திரு கே ராஜாமணி ஐஏஎஸ் அவர்களும் திட்ட அலுவலர் திரு ரூபன் சங்கர் ராஜா அவர்களும் கவனத்திற்கு கொண்டு சென்று இதற்கான தனி உத்தரவை பிறப்பித்து இந்த சமூக விரோதிகளை கண்டுபிடித்து இது போலவே மேலும் பல இடங்களில் கொட்டப்படும் குப்பைகளையும் இவர்கள் பிடிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.